இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவாகிய வழியிலே நாம் போகும் பொழுது சில காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எந்த காரியங்களையெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரியம், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, தவறான உபதேசங்கள் இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவாகிய வழியிலே ஓடும் பொழுது தவறான உபதேசங்களுக்கு நாம் செவி சாய்த்து போனோமானால் கர்த்தரை விட்டே நாம் ஓடிவிடுவோம், கர்த்தரை விட்டே நாம் பின்வாங்கி போவோம். வேதத்தில் ரெண்டு பேருடைய உபதேசத்தை அது அரிப்புளவே போல படரும், இமனேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலக செய்கிறவர்கள். அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய பிரசங்கமும் வார்த்தையும் ஆண்டவரை விட்டு விலக செய்யும் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். அதே போல புளித்தமா அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசிரியங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த புளித்த மாவின் ரகசியம் என்னவென்றால், ஒரு சின்ன உபதேசம் நமக்குள்ளால் வந்துவிட்டால் அது நம்மில் இருக்கிற எல்லா பரிசுத்தத்தையும் அந்த முழு மாவையும் அது புளிக்க வைத்துவிடும். பிறகு அதற்கு ஏற்றபடியே நாம் பேசி கொண்டிருப்போம், அதற்கு ஏற்றபடியே நாம் யோசித்து கொண்டிருப்போம். கர்த்தரை விட்டு நாம் வெகுவாக தூரமாய் போய்விடுவோம். வேதத்திலே சொல்லாத காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தொடங்குவோம், அதுதான் சரி என்று நாம் சாதிக்க தொடங்குவோம். இந்த புளித்த மாவுக்கு, பொல்லாத உபதேசங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நிறைய பிரசங்கங்கள் நாம் கேட்கிறோம். எங்கே திரும்பினாலும் நமக்கு செய்திகள், எந்த பத்திரிகை எடுத்தாலும் அதிலே செய்திகள் வருகிறது, எந்த டிவியை திறந்தாலும் அதிலே வார்த்தைகள் வருகிறது. ஆனால் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது தானா, எல்லாரும் கர்த்தருக்காகத்தான் ஊழியம் செய்கிறார்களா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற சிலர், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற மனுஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் அதற்கேற்றபடியே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், வேதத்தில் எந்த இடத்துலையும் உலக பொருள் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம், அது மட்டும்தான் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஐஸ்வர்யம் தமக்கு பிரியமானவனுக்கு அவர் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அதற்காகவே நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோமானால், இம்மையின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தோமானால் மற்ற எல்லாரை விட பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஒருவர், நீ கர்த்தரிடத்தில் வா, அவர் உன்னை ஐஸ்வர்ய சம்பந்தன் ஆக்குவார், நான் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்தேன், கர்த்தர் இன்று என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறார், உங்களையும் ஆக்குவார், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று உபதேசித்தால் அது தவறான ஒரு உபதேசம். அது நமக்கு கேட்பதற்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும், நாமும் ஐஸ்வர்யவான்களாக மாறிவிட்டால் என்ன என்று தோன்றும். ஆனால் நமக்குள்ளால் இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றிருக்கிற நம்முடைய எல்லா புளிப்பில்லாத மாவையும் அது புளிக்க வைத்துவிடும். கர்த்தருக்காக பிரயாசப்படுவதையும் கர்த்தருக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிப்பதையும் நாம் விட்டு விடுவோம். அது சரியல்ல என்று நினைப்போம். இந்த உபதேச விகற்பங்களை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, இது இந்த வேதத்திற்கு ஒத்ததாக இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு முக்கியமான காரியம். அந்த உபதேசங்களை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும். மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். அந்த கனியை பார்த்து நாம் உபதேசத்தை கண்டு கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார்.
அவருடைய வாழ்க்கை சரியானதாக இருக்கிறதா, கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வாழ்கிறார்களா என்று நாம் பார்த்து அவருடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் உபதேசங்கள். அவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், சில மனிதர்களை விட்டு விலகு என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3:5 நாம் பார்க்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. சில மனிதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம் பக்தி என்று நடப்பார்கள், ஆலயம் ஆண்டவருடைய காரியம் என்று நடப்பார்கள். ஆனால் உள்ளான மனித நிலை அவர்கள் இயேசுவை நேசிக்க மாட்டார்கள், தேவ அன்பை பெரிதாக நினைக்க மாட்டார்கள். கர்த்தர் நமக்கு தந்த பிரதானமான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கிற அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். அதுதான் பிரதான கற்பனை. அது இருந்தால் நாம் தெய்வபக்தி உள்ளவர்கள். அது இல்லாமல் தெய்வ பக்தியின் வேஷம் நமக்கு இருக்கிறது, ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம், ஆனால் உள்ளான மனுஷன் நிலை அவரை நேசிக்கிற அன்பு இல்லை. இதுதான் தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற ஜனங்கள். அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பு தருகிறது. அதே போல் தீத்து 3:10 வேத புரட்டர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி, வேத வசனங்களை தங்களுக்கு ஏற்றபடி திரித்து பேசுவார்கள், அதன் உள்ள அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதற்கேற்றபடி வார்த்தைகளை பிரசங்கிக்காமல் தங்களுக்கு ஏற்றபடி புரட்டி பேசுகிற ஜனங்கள், இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று தீத்து 3:10 நாம் பார்க்கிறோம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள், அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். பிரசங்கம் பண்ணினால் நமக்கு லாபம், பக்தி உள்ளவர்கள் போல மற்றவர்கள் நடுவிலே நம்மை காட்டினால் நமக்கு லாபம் என்று நினைக்கிற இந்த ஜனங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 6:5 நாம் பார்க்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். மனுஷர் மேல் வைக்கிற நம்பிக்கை விட்டு கர்த்தரையே நாம் நம்ப வேண்டும். அந்த மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி 17:5 நாம் பார்க்கிறோம். கீழான பாதை என்று ஒரு பாதை இருக்கிறது, நீதிமொழிகள் 15:24 அதை பார்க்கிறோம். கீழான பாதை என்றால் உலகத்தின் காரியங்களையே பார்க்கிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. மேலானவைகளை நாடாமல் உலகத்தின் காரியங்கள், கீழானவைகளை நாடுகிற அந்த வாழ்க்கையை விட்டு அந்த வழியை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 3:7 நாம் பார்க்கிறோம், தீமையான எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். நன்மையே செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நன்மையே செய்ய அழைக்கப்பட்டவர்கள், நல்லவராகிய கர்த்தரையே நாம் பின்பற்றுகிறவர்கள், தீமையாய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் விட்டு நாம் விலக வேண்டும். பேதமையை விட்டு விலக வேண்டும். பேதமையை விட்டு நாம் எல்லாரும் பேதமை உள்ளவர்கள், நமக்கு நிறைய காரியங்களில் அறிவு இல்லை. நமக்கு ஞானம் வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை நாம் தேட வேண்டும், வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விட்டு நாம் விலகி இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஓட வேண்டும். சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த காரியங்களெல்லாம் விலக்கி விட்டு தான் நாம் இந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும். கர்த்தர் தாமே நம் எல்லாருக்கும் அதற்கு உதவி செய்வாராக. ஆமேன்.